சொன்ன சொல்லையா அந்த மந்திரையும் சொல்லுவாரா மந்திரையும் சொன்ன போரே எப்பா ஏ மந்திரி ஏ மந்திரி மந்திரி என்ன சொன்னார் என்ன சொன்னார் சண்டையிலே ஜெயிக்கணுமா ஆமா யார் யார்த்த சண்டை போடணும் அப்பேற்பட்ட அரசுகளை எதிர்ப்பதற்கு திரட்டிடா நம்ம படையை ஏப்பா நம்ம படை இல்ல நம்ம படை சாப்பாடு படையா இருக்குமா அப்ப சண்டு போடினா தும்பல்லா சயலி எத்தி திரட்டும்பல்லா இப்ப கூடை நாட்டும்பல்லா மண்ணை யுத்த படை திரட்டும்பல்லா அப்ப போர் கொடியை நாட்டும்பல்லா போர் கொடியை நாட்டும்பல்லா நீய போர் படையை திரட்டும்பல்லா கோபத்துல என்ன யாருக்கு என்ன முடிவு எப்ப எப்படி எடுக்கணும்னே தெரியாது தெரியாது கோபம் வந்தாலும் என்ன நடந்து நிக்கணும் தெரியாது கோபம் வந்துச்சுன்னு வைங்க வாயிலிருந்து வராத வார்த்தையெல்லாம் வெளியில வரும் ஆமா நெல்லு சிந்தனா பிறக்கிறலாம் ஆமா சொல்லு சிந்தனா பிறக்க முடியுமா முடியாது முடியாது அல்லவா முடியவே முடியாது ஆமா அதனால ஆத்திரப்படாதீங்க மன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டை என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள் அந்த அரசுகளை ஜெயிப்பதற்கு யானை வேண்டாம் குதிரை வேண்டாம் கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே கட்டாரி சூரி வேண்டாம் ஆமா ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் இடறு சூரி வங்கி வேண்டாம் வேண்டாமே ஏ மந்திரி என்ன அவர்களோ 56 நாட்டு அரசர்கள் ஆமா நானோ ஒரு தேசத்து மண்ணே மன்னர் 56 பேரையும் ஜெயிப்பதற்கு எந்த ஒரு ஆயுதமே வேண்டாம்னு சொல்லுதியா சொல்லுதியப்பா நான் தனி ஆளா போனா அவங்களை எது சண்டை போட முடியுமா முடியாத முடியாத மன்னா என்ன நான் என்கிட்ட ஒரு அழகான யோசனை இருக்கு என்ன சொல்லவா வேணா சொல்லுதேன் கேளுங்க ரெடி கொடுத்தேன் ஆமா சரி என்னப்பா ஏ மந்திரி என்ன என்ன அப்படியானா உன் யோசனையும் கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் லேசா சொல்லுப்பா ரொம்ப சொல்லாத மன்னா மன்னா மகுடமுடிராஜ மன்னா என்ன என்ன சுவாமி பொல்லாத அரசர்களை ஜெயிப்பதற்கு ஆண்டவனை நினைக்க வேண்டும் அருண் தவம் செய்ய வேண்டும் செய்யணும் செய்யணும் அல்லவா ஈசனை நினைக்க வேண்டும் இருந்து தவம் செய்ய வேண்டும் சரி அந்த பகவானை நினைக்க வேண்டும் நீங்க பாரத்தவம் செய்ய வேண்டும் என்றோ ஆமா சுவாமி அரசர்களை நினைத்தீர்களானா ஆண்டவனை நினைத்தீர்களானா என்ன பொல்லாத அரசர்களை எரிக்கும் வரம் வாங்கிவிடலாம் ஆமா ஆமா அரசர்களை எரிக்கும் மரம் வாங்கி விடலாம் என்று அந்த மந்திரி வண்ணவனிடத்திலே சொன்னபோது அந்த வார்த்தையை காதிலே கேட்டான் வல்லரக்கராஜமன் என்ன எப்பா ஏ மந்திரி என்ன ஆண்டவன் ஆண்டவன் என்று சொல்லுதிய சொல்லுதியப்பா அப்பேற்பட்ட பகவான் எங்கே இருக்காரு ஏ அப்பா பாப்பா பகவான் எங்க இருக்கானு கேக்கானா எப்படி சாமி முடிறான் பாத்தீங்களா அதே முன்ன பின்ன கோயிலுக்கு போயிருக்கானா போயிருக்கானா இல்ல சாமி கும்பிட்டுருக்கானா சாமியை கும்பிட்டு வணங்கியிருந்தா தானே அவனுக்கு சாமி எந்த திசையில எப்படி இருக்குன்னு தெரியும் கடவுள் எங்க இருக்குன்னு தெரியும் அவனோ அரக்கன் பொல்லாதவன் மூர்க்க குணமுடையவன் ஆமா ஆமா அரக்க அரக்கம் இல்ல பொல்லாத மூர்க்கனுக்கு எத்தனை புத்திமதிகளை போதித்தாலும் கேட்க மாட்டா கேட்க மாட்டானே நல்லோருக்குள்ள புத்தி அவனுக்கு வருமா வராது வராது அவன் எடுத்ததுதான் முடிவா இருக்கும் வரவே வர Thank you.
ஆமா ஆசார கோலம் கொண்ட அரண்மனை கிளை வந்தான். ஆமா ஆசார கோலத்தை கண்டு மனையாளான பவலக்கண்ணி பெண்கொடியானவள் பக்தா முகம் பார்த்து பதறி புலம்புகிறார். ராஜனாக இருந்த மன்னா நீங்க நாட்டை விட்டு போவதென்ன? என் அரசனாக இருந்த மன்னா நீங்க ஆண்டியாக ஆனதென்ன? சாமி பக்தாவாக இருந்த மன்னா நீங்க பண்டாரமா போவதென்ன? என்று பவளக்கண்ணி பெண்கொடியானவள் வல்லரக்கனை காலை கட்டி வழிமறித்து புலம்பி அழுகிறார். அப்போது மனையாளிடத்திலே தகுந்த பதிலை சொல்லாமல் அந்த வல்லரக்க ராஜமன்னன் எப்படி சொல்லுகிறானா? என் கால விடு கால விடு பவளக்கண்ணி பவளக்கண்ணி கடவுளையும் பார்க்க போற
அரக்கன் வந்து நின்ற இடமானது என்ன? இந்தியாவிற்கெல்லாம் எல்கை எதுனே? எதுனா? இமயகிரி மலை. இமயகிரி மலை பர்வதம். ஆமா, அந்த இமயகிரி மலை சார்வதிலே அரக்கன் வந்து நின்றான். அரக்கன் வந்து நின்ற அந்த இமயகிரி மலை சார்பானது என்ன? ஓண்டி வளர்ந்த மலம், முத்திராஜம் கைக்கு வனம். சரி, ஆசி படர்ந்த வனம், பவல ரத்தினங்கள் கைக்கு மனம். காய்க்கு வனம், காலை படர்ந்த வனம், கார்மேகம் சூழ்ந்த வனம். ஆமா, அந்த வனத்திலே ஒரு ஆலமர சுனையை கண்டான் வல்லரக்கராஜ மன்னன். அந்த ஆலமர சுனையிலே தங்கு மூட்டை தவ பொருளை இறக்கி வைத்தான். இறக்கி வைத்து ஆமா சரி குளித்து தீர்த்தமாடி கோலவர்ண பட்டுடுத்து திருநீற்று காப்பனின்று சரி ஆண்டவன் பகவானை தன் மனதிலேயே நினைத்து நினைத்து வல்லரக்க ராஜ மன்னனானவன் தவ பொருளை ஒன்றன் மேல் ஒன்றாக வரிசையாகவே அடிக்கினான். அடிக்கி ஊசி முனை மேல் வல்லரக்க ராஜ மன்னனானவன் கண்கள் மூடி கரங்களை சிறை மீது குவித்து உண்ணாமல் உறங்கிடாமல் அந்த உடைவன் திருநாமம் மறந்துடாமல் உண்ணாமல் உறங்கிடாமல் உடைவன் புகழை மறந்துடாமல் வருகின்றான் அரக்கன். அந்த வல்லரக்க ராஜ மன்னனானவன் நீராறு 12 வருடங்களாகவே சரி ஆண்டவன் பகவானை நினைத்த அந்த மலை சார்வதிலே தவம் வந்து வருகிறான். அரக்கன் செய்த தவத்தினாலே ஆடாத கைலாசம் கிட்டு 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 வென்று அசைந்தாடுகின்றது. அதை அறிந்தார் ஆண்டவனாகிய பகவான். இளைய மகன் நந்தி பகவானை வரவழைத்தார். வரவழைத்து எப்பா ஏ நந்தி தேவா, அது கைலாசம் வல்லரக்க ராஜமன்னே. ஒரு நாளும் இன்றாத கைலாசம் இப்படி ஆடுகின்றது என்ன காரணம்? ஆமா வல்லரக்க ராஜமன்னே தவத்தினால் தவம் இருந்து வருகிறான். அவன் தவத்தினாலே ஆடாத கைலாசம் கிட்டுகிடுவென்று அசைந்தாடுகிறது. அவன் தவ மகிமை மிகுந்தவன் வையே இந்த கைலாசமே அழிந்துவிடும். அப்பேற்பட்ட அரங்கினை ஆதி கைலிக்கு அழைத்து வர வேண்டும் சரி என்று நந்தி அழைத்தார். சரி அப்பா பகவானே, என்ன அரக்கனென்றும் சொல்லுகிறீர்கள், ஆருணியவனத்தில் அவன் தவன் இருக்கான் என்றும் சொல்லுகிறீர்கள். நானோ கைலாச பிறவி, அந்த அரக்கனோ புலோக மானிட பிறவி. ஆமா, அதனால் அவனை என் காலால் கண்டு காண்பது அறிவு. வரம் தந்தால் வல்லரக்கனை அழைத்து வருவேன். உடனே ஆண்டவன் பகவான் நந்தி தேவனுக்கும் பறக்கும் சக்தியை கொடுத்தார். அரக்கனுக்கும் 2 புலிய வரத்தை எடுத்து கொடுத்தார். எப்பா ஏ நந்தி தேவா, நான் சொன்னதாக போய் அரைக்கரை தேடி பார்த்து இந்த வரத்தை அவன் கையில கொடுத்து வாயில் போட்டு 2 செவிகளிலும் ஒதுக்க சொல்லு. அசைத்து வளைத்தானா 2 ரெக்கை முளைக்கும். ரெக்க முளைச்சா 2 பேரும் பறந்து ஆதி கைலைக்கு வரலாம். மார்க்கமாக பறந்து வருகின்றார்கள் வருவார்கள். ஆமா இருக்கு. சரி, புள்ளன்னு இருந்தா எல்லாம் இருக்கத்தானே செய்யும்.
என்ற ஆண்டவனாகிய பகவான் நந்தி தேவனிடத்திலே வரத்தை எடுத்துக் கொடுக்க நந்தி தேவனோ ஆண்டவன் பகவானை தன் மனதிலே நினைத்து கைலாசம் கடந்த ஆருண்ய வனத்துக்கு வருகிறார். சரி, இந்த காடு செடி புதருக்குள்ள அதைக்கே எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையா? அவனோ மானிட பிறவி, நாமளோ கைலாச பிறவி. இந்த அரைக்கனை நாம எப்படி கண்டு காண்பது என்ற ஆண்டவன் பகவானை மனதிலே நினைத்து எப்படி தேடுகிறாரோ அரக்கனை எப்போங்கோ அப்போது நந்தி தேவர் தன் மனதிலே நினைத்தார், இவனோ கடும் தவம் செஞ்சவன், பகவான் இல்லைன்னு தெரிஞ்சா நம்மளை சும்மா விடுவானா? அதனால் இவ்விடத்திலே நாம உண்மையை சொல்ல வேண்டும் என்றோ அந்த நந்தி தேவர் ஆனவர் அந்த வல்லரக்க ராஜமன்னன் இடத்துல அப்ப கடவுள் எந்த நினைறடா நினைய நந்தி தேவே